بسم الله الرحمن الرحيم إسلامي چندنے تليب الصواب ثواب الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الشافعي رحمه الله يستحب ஐ அழிந்தஹு அழிந்தஹு ஷை உம் மினல் குர்ஆனி கனிமிக்க இஸ்லாமிய சிந்தனையின் அன்பு சொந்தங்களே மௌத்தாக்களுக்கு குர்ஆனை ஓதி ஈசாலு சவாப் செய்வது ஏகோபித்த எல்லா இமாம்களுடைய முடிவும் ஆகுமானது என்பதே ஆகும் அதற்கு எண்ணற்ற ஹதீசுகளும் ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றன இமாமுனா ஷாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் மௌத்தாக்களுக்கு குர்ஆனை ஓதுவது விரும்பத்தக்கதாகும் இருந்து ஏதேனும் சிலதை ஓதுவது விரும்பத்தக்கதாகும் முழு குரானையும் முடிப்பது இன்னும் ஏற்றமானதாகும் என்று கூறியிருக்கிற தகவல் அல் மஜ்மோ என்ற கிதாபில் இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய சாலிஹினிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் மௌத்தாக்களுக்கு குரான் ஓதுவது امام امام غلين يهو بيت بديم ما هاي ركرت ميلم امام امام نبوي رحمة الله عليه ورسوله رجل وقال النبوي رحمه الله في شره المهذب يستحب لزائر القبور أن يقرأ ما تيسر من القرآن ويدعو لهم عقبها زيارة القبور من نري واسيه சந்திக்கக்கூடியவருக்கு தனக்கு தெரிந்த குரானில் ஏதேனும் ஒன்றை அந்த ஜியாரத்தை முடித்துவிட்டு அவர்களுக்காக ஓதுவதும் அதற்கு பிறகு அவர்களுக்காக துவான செய்வதும் ஆகுமானதாகும் முஸ்தஹப்பானதாகும் ஜியார செய்யக்கூடியவருக்கு குரானில் ஏதேனும் தனக்கு தெரிந்ததை ஓதி அவரை ஜியாரத் செய்வதும் ஜியாரத் முடித்துவிட்டு அவர்களுக்காக துவா செய்வதும் முஸ்தஹப்பாகும் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களும் அவர்களுடைய சஹாக்களும் இதை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் வசாதி மௌலின் ஆஹர் இன்னொரு இடத்திலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை

கபருக்கு அருகிலே இருந்து கொண்டு முழு குரானையும் ஓதுவது கூடும் என்று நம்முடைய இமாம்களிலே சிலர் ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு ஹதீசை அவர்கள் அளவுகோலாக கொண்டிருக்கிறார்கள் அலீபு ரத் அலா கபரின் நிஸ்வன் صدق رسول الله وسلم البخاري. امام இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில உலமாக்கள் குர்ஆனை கபருக்கு அருகிலே இருந்து கொண்டு ஓதுவது அதாவது மௌத்தாக்களுக்கு கபரை மௌத்தாக்களுக்கு குரானை கபுஸ்தானிலேயே சென்று ஓதுவது ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நரிகிலார் மன்னரைகளை கபரை கடந்து சென்றார்கள் அப்போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு பெரும் பாவச் செயலுக்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை இவ்விருவரிலே ஒருவரோ சிறுநீரிலிருந்து தம்மை உடலையும் உடையையும் மறைத்து மறைக்காமல் இருந்தார் மற்றொருவரோ கோல் சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் பிறகு ஒரு பச்சை பேரித்த மட்டை எடுத்து அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு மன்னரையின் மீதும் ஒன்றை ஊன்றினார்கள் அது பற்றி மக்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்ற அல்லாவின் தூதரை என்று கேட்டார்கள் இவ்விரு மட்டைகளும் காயாத வரை இவ்விருவரின் வேதனை குறைக்கப்படலாம் என்று நபிகளார் சொல்லல்லா சொல்ல பதிலளித்தார்கள் என்ற நபிமொழி ஷகிள் புகாரியிலே இருநூத்தி பதினெட்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு பெரித்த மட்டை ஈரமாக இருந்த இருக்கும் காலமெல்லாம் தஸ்வி செய்கிறது அந்த தஸ்வீகின் பலனால் கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்கின்ற பொழுது குரான் ஓதுவதனால் ஏன் மௌத்தாக்கள் பயனடைய மாட்டார்கள் நிச்சயம் அடைவார்கள் என்று இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்து குரான் ஓதுவதை ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் எனவே நாம் குரான் ஓதுவோம் مؤتاکلې پېړندې چي ومه آمين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته